வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் வாழ்த்துக்கள். 2009 2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசுவேன் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் கழக பொதுச் செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகியோருடைய ஒப்புதல் பெறப்பட்டு இந்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கிறீங்களா வாசத்தை எடுத்துக்கிறீங்களா வந்து யாராவது பக்கத்துல வந்து கொஞ்சம் பிடிங்கண்ணா எடுத்துக்கிறேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை முறைப்படி நாங்கள் கலந்து பேசி ஒரு சுமமான முடிவு எட்டப்பட்டு
முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் தெரிவிப்போம். தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற வேட்பாளர்களுக்கு வெற்றி வேட்பாளருக்கு கூட்டணி சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும் என்று நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி இன்றைக்கு உடன்படிக்கை கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதியில் என்பது இறுதியாக அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி உள்பட 40 வெற்றி பெறுகின்ற வலிமையான உறுதியான கெட்டியான கூட்டணி எங்களுடைய உறுதியாக வந்து இன்னும் ஒரு நாள் அவர் நல்ல முடிவு எட்டப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து எதிர்பார்க்கிறீங்க வேற கட்சி வரணும்னு? தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணியாக இந்த கூட்டணி எப்பொழுது தேர்தல் சென்றாலும் இருக்கும். தலைமை கழகத்தில் நடந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வந்த கருத்தை மேனிபுலேட் பண்ணி அது வந்து வேற ஒரு ரூபம் பெற்றுச்சு. அதற்கான விளக்கத்தை நமது முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன 2 வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு. அந்த நல்ல நாள் இன்னைக்குதான். இதுதான் நான் வந்து இன்டைரக்டா சொன்னேன். எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எப்பொழுதுமே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான உதாரணம் 2011 புரட்சி தலைவி அம்மாவும் சரி கேப்டனும் சரி மிகப்பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டி இருக்காங்க. அது போல இந்த கூட்டணியும் 40 தொகுதிகளையும் வென்று நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மகுடம் சூட்டும் வகையில் இந்த ஹோட்டல் பேர் என்ன? கிரவுன் பிளாசா. நிச்சயமாக 40 தொகுதிகளும் மகுடம் சூடும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி தனி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள், அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு. இது நல்ல கூட்டணி. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு பெண் தலைவர், ஒரு பெண் தலைவர் வழி நடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி வந்து எப்படின்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த இரண்டு அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணிச்சு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில்